ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் கட்லரியின் கலர்ஃபுல் வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஓடிஜி மற்றும் மைக்ரோவேவ் அவன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஓடிஜி அவன் மைக்ரோவேவ் அவன் இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் இருக்கு இது ரெண்டும் ஒன்றா இல்லை வேற வேறையா எந்த அவனில் எந்த பாத்திரம் வைக்கணும் ஓடிஜியில் என்னென்னலாம் சமைக்க முடியும் மைக்ரோவேவ் அவனில் என்னென்னலாம் சமைக்க முடியும் ஏன் ஒவ்வொரு அவனும் ஒவ்வொரு விலையில் இருக்குது அவன்ல சமைச்சா கெட்டதுன்னு சொல்றாங்களே ஒவ்வொரு அவன்லும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு வீட்டுல எத்தனை பேர் இருந்தா எந்த சைஸ் அவன் வாங்கணும் இந்த மாதிரி பல பல கேள்விகள் இந்த வீடியோல இந்த மாதிரி எல்லா கேள்விகளை பத்தி நாம பேச போறோம் சோ வீடியோவை தவறாம ஃபுல்லா பாருங்க நம்ம முதல்ல ஓடிஜி அவன் பத்தி பார்க்கலாம் ஓடிஜி அவன் இதுக்கு முதல்ல எதுக்கு ஓடிஜின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஊன்ன அவன் டீன் டோஸ்டர் ஜீன கிரில்லர் ஸோ இந்த பேரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் டோஸ்ட் அண்ட் கிரில்லிங் பண்ணிக்கலாம் அதோடு இல்லாமல் நீங்கள் முக்கியமாக பேக்கிங் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு பேக்கிங்னு சொல்லும்போது கேக் மஃபின்ஸ் பிரெட் ப்ரௌனீஸ் பாவ் பாஜி பன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் டோஸ்டர்ன்னு சொல்லும் போது கார்லிக் ப்ரெட் பீஸா இன்னும் இது மாதிரி டோஸ்டரில் எல்லா விதமான டோஸ்டிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் கிரில்லிங்னு சொன்னபோது நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பனி டிக்கா பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் கிரில்டு பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி வெஜிடேரியன் கிரில்லிங் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் தந்தூரி சிக்கன் கபாப்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது கடையிலையோ இல்லை ஆன்லைன் வெப்சைட்லேயோ ஒவ்வொரு ஓடிஜி ஒவ்வொரு விலையில் இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஓடிஜியில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் தாங்க உதாரணத்துக்கு சில ஓடிஜிக்கு உள்ள லைட் கொடுத்துருப்பாங்க இது எதுக்குன்னு உள்ளே நம்ம பேக் பண்ணுறப்ப நம்ம டிஷ் நல்லா வருந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு பேர் சேம்பர் லைட்னு சொல்லுவாங்க இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எதுக்குன்னு நம்ம பேக் பண்ணுற ஐட்டம் ஈவனாக வேகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க இன்னொரு ஃபீச்சர் ரோட்டி சிரின்னு சொல்லுவாங்க இது ஓடிஜி அவனுக்குள்ளே ரெண்டு அயன் ராட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபோல் சிக்கனை அயன் ரோட்டில் வச்சு க்ரில் மோடில் வச்சிங்கன்னா உள்ளே அது சுற்றிக்கிட்டே குக் ஆகும் இதனால் நம்ம கிரில் பண்ணுற ஐட்டம் ஈவனாக குக் ஆகும் இது நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வெளியிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது தாங்க ஓடிஜி அவனில் இருக்கிற மூணு ஃபீச்சர்ஸ் சில ஓடிஜி அவனில் இந்த மூணு ஃபீச்சர்ஸுமே இருக்கும் சில ஓடிஜி அவனில் இந்த மூணு ஃபீச்சர்ஸுமே இருக்காது இன்னும் ஒரு சில ஓடிஜி அவனில் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லாத ஓடிஜி அவன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்தால் உங்களுக்கு கன்வீனியண்டாகவும் ஃபுட் குவாலிட்டி இன்னும் பெட்டராகவும் இருக்கும் மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லாத ஓடிஜி அவனில் கூட நீங்கள் எல்லா விதமான பேக்கிங் தோஸ்டிங் கிரில்லிங் தாராளமாக பண்ணிக்கலாங்க இப்போது ஓடிஜி அவனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு இப்போ பார்க்கலாங்க ஓடிஜி வாங்குறப்பவே இது கூடவே நம்மளுக்கு ரெண்டு ஸ்கியூவர்ஸ் ஒரு பேக் ட்ரே ஒரு க்ரில் ரேக் ஒரு பேக் தாங் அப்புறம் ஒரு க்ரம் ட்ரே கொடுத்துருப்பாங்க முதல்ல ஸ்கியூவர்ஸ் அப்படின்னு நாம் கிரில் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க இது இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் பனீர் டிக்கா சிக்கன் கபாப் வெஜ் கபாப் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் செஞ்சுக்கலாம் பேக் ட்ரே அப்படின்னா நாம் பேக் பண்ணுற ஐட்டம் எல்லாமே செஞ்சுக்கலாம் இந்த ட்ரேல அப்படியேவும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் பேக்கிங் ஆக்சரிஸ் வாங்கி அதுக்கு உள்ளே வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் க்ரம் ட்ரே இது அவனோட பாட்டமில் இருக்குங்க இது எதுக்குன்னு நாம் ஃபுட் பேக் பண்ணுறப்ப கீழே ஏதாவது செஞ்சிச்சுன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை கலெக்ட் பண்ணுற ட்ரே இதனால நம்ம அவன் கிளீன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பேக் தாங் இது சூடான ஃபுட்டு அவனில் இருந்து எடுக்கிறப்ப யூஸ் பண்ணுற ஆக்சசரி அடுத்து இந்த ஓடிஜி அவன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓடிஜி அவன் உள்ள மேலேயும் கீழேயும் ரெண்டு காயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி காயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அவனை ஆன் பண்ணும்போது இந்த ரெண்டு காயிலும் ஹீட் ஆகி தாங்க நம்ம குக் நம்ம பண்ணுற ஃபுட் குக் ஆகும் இப்போ உங்களுக்கு ஓடிஜி அவன் பற்றினா ஐடியா கிடச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நாம் மைக்ரோவேவ் அவன் பற்றி பார்க்கலாம் இப்போது மைக்ரோவேவ் அவனில் என்னெல்லாம் சமைக்கலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மைக்ரோவேவ் அவனில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சோலோ மைக்ரோவேவ் அவன் க்ரில் மைக்ரோவேவ் அவன் கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன் இப்போ இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் மைக்ரோவேனில் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல சோலோ மைக்ரோவேவ் அவன் பற்றி பார்க்கலாம் இதுதான் மைக்ரோவேவ் அவன்லேயே பேசிக் டைப் இதில் வந்து நீங்கள் ரீஹீட் குக்கிங் அப்புறம் ஃப்ரோசன் ஃபுட்டை ரீஃப்ராஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் நீங்கள் மக் கேக் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த மைக்ரோவேவ் அவனில் பெரிய அளவில் பேக்கிங் அண்ட் கிரில்லிங் பண்ண முடியாது இது மைக்ரோவேவ் அவன்லேயே பேசிக்குங்கிறதுனால விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுத்தது இப்போ க்ரில் மைக்ரோவேவ் பத்தி பார்க்கலாம் சோலோ மைக்ரோவேவ்ல என்னெல்லாம் பண்ணிக்கிறீங்களோ அது கூடவே கிரில்லிங்கும் பண்ணிக்கலாம் இந்த மைக்ரோவேவ் அவன்லேயும் பெரிய அளவில் நீங்கள் பேக்கிங் பண்ண முடியாது கிரில்லிங்க சொல்லும்போது நீங்கள் grilled வெஜ் சாண்ட்விச் பீட்சா nachos, grilled கிரில்டு பொட்டேட்டோ சாட் இந்த மாதிரி நிறைய கிரில்லிங் ஐட்டம்ஸ் நீங்கள் இந்த கிரில் மைக்ரோவேவ் அவனில் செய்யலாம் இது சோலோ மைக்ரோவேவ் அவனை விட அம் அவனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இப்போது நாம் அடுத்தது கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன் பற்றி பார்க்க போகிறோம் இது தான் இருக்கிறதுலையே அதிகமான ஃபீச்சர்ஸ் உள்ள மைக்ரோவேவ் அவன் இதில் நீங்கள் ரோஸ்டிங் டோஸ்டிங் பேக்கிங் டீஃப்ராஸ்டிங் குக்கிங் ப்ராய்லிங் கிறிஸ்ப் அண்ட் ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம் இந்த கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவனில் எல்லா அப்ளையன்சஸோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது உங்களோட நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட கிச்சனில் நிறைய ஸ்பேஸும் எடுத்துக்காது இது மற்ற ரெண்டு மைக்ரோவேவ் அவர் அவன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியும் ஆனால் இந்த மைக்ரோவேவ் அவன்லேயே உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கும் இப்போது மைக்ரோவேவ் அவன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் மைக்ரோவேவ் அவனில் மைக்ரோவேவ்ஸ் பாஸ் ஆகும் அதாவது நுண்ணலைகள் அது வந்து பாஸ் பண்ணும்போது ஃபுட் மாலிக்யூல்ஸ் வந்து உன்னோட ஒன்று உறைஞ்சி ஃப்ரிக்ஷன் நடக்கும் அந்த ஒரு தன்மையால் மைக்ரோவேவ்ஸ் மூலமாக தான் நம்ம ஃபுட் குக் ஆகும் மைக்ரோவேவ் அவனில் உங்களுக்கு உள்ள கண்ணாடி மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் பிளேட் கொடுத்துருப்பாங்க இந்த ரொட்டேட்டிங் பிளேட் மேலே நாம் குக் பண்ணுற வெசல் வைக்கும்போது இது சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மூலமாக தான் நாம் ஃபுட் மைக்ரோவேவ் அவனில் குக் ஆகும் மைக்ரோவேவ் அவனில் சமைச்சா கெட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது இன்னும் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படலை இப்போ ஊடிஜி அவனுக்கும் அவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல எப்படி ஹீட் ஆகுது ஓடிஜி அவனுக்குள்ள உங்களுக்கு ரெண்டு எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் காயில்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வைக்கிற ஃபுட் ஹீட் ஆகும் மைக்ரோவேவ் அவனில் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் நம்ம ஃபுட் மேலே பாஸ் ஆகி அது ஒன்னோடு ஒன்று உறாஞ்சி குக் ஆகும் அடுத்தது பவர் யூசேஜ் ஓடிஜி அவனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பவர் அதாவது கரண்ட் தான் யூஸ் ஆகும் இதுவே மைக்ரோவேவ் அவனில் பார்த்தீங்கன்னா அதிகமான கரண்ட் எடுத்துக்கும் அதனால கரண்ட் யூசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நம்பர் த்ரீ ஹீட்டிங் டைம் அதாவது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அதாவது ஹீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு பார்க்கலாம் ஓடிஜி அவனில் ஹீட்டிங் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னு சொல்லலாம் மைக்ரோவேவ் அவனில் உங்களுக்கு சீக்கிரமாக ஹீட் ஆகும் அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கும் அடுத்தது ஆட்டோ குக் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட்டோ குக் ஃபங்க்ஷனாலிட்டின இப்போ நீங்கள் மைக்ரோவேவ் அவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாப்கார்ன் அப்படின்னு செய்யணுன்னா நீங்கள் வந்து பாப்கார்னை உள்ளே வச்சுட்டு மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்சுட்டு பாப்கார்ன் ஆப்ஷன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் ரெடி ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இதுதான் வந்து ஆட்டோ குக் ஃபங்க்ஷனாலிட்டி இந் இந்த மாதிரி ஆட்டோ குக் ஃபங்க்ஷனாலிட்டி ஓடிஜி அவனில் உங்களுக்கு கிடையாது அடுத்தது ப்ரைஸ் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி அவன் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் மைக்ரோவேவ் அவன் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தது கண்டெய்னர் ஆப்ஷன் அதாவது என்னென்ன வெசல் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம் ஓடிஜி அவனில் நீங்கள் கிளாஸ் மெட்டல் சிலிக்கான் மோல்ஸ் செராமிக் அதாவது பீங்கான் பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இந்த மாதிரி பாத்திரங்களை நீங்கள் ஓடிஜியில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே அதில் அதே மாதிரி மைக்ரோவேவ் ஓவனில் கிளாஸ் சிலிகான் அண்ட் நீங்கள் செராமிக் அல்லது பீங்கான் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மெட்டல் பொருட்களை யூஸ் பண்ண முடியாது அடுத்தது இதோட வெயிட் பற்றி பார்க்கலாம் ஓடிஜி அவன் உங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது ரொம்ப ஈஸி ஆனால் மைக்ரோவேவ் அவனில் உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அடிக்கடி ஷிஃப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அவனில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதாவது டூஸ் அண்ட் டோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல மறக்காம அவன்ல சமைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட அவர்ல இருக்கிற டெம்பரேச்சர் டைமிங்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது நீங்க பண்ண போற ரெசிபில எந்த மெஷர்மெண்ட் உள்ள வெசல்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்களோ அதே அளவுள்ள வெசல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது சரியான அளவுல உங்க இன்கிரீடியன்ஸ மெஷரிங் கப்ஸ் வச்சோ இல்ல ஃபுட் வெயிங் மெஷின் வச்சோ அளந்துக்கோங்க அடுத்தது அவன்ல ஃபுட் குக் ஆயிட்டு இருக்கிறப்போ அடிக்கடி அவனை தரத்துன்னு பார்க்காதீங்க அடுத்தது அவன்ல உங்க ஃபுட் குக் ஆனதுக்கு அப்புறமா வெறும் கையால உள்ள இருக்கிற பாத்திரத்தை தொட்டறாதீங்க பாதுகாப்பான கிளவுஸ் யூஸ் பண்ணி பாத்திரத்தை தொடுங்க அடுத்தது அவன்ல பயன்படுத்தக்கூடாத பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க சைஸ பொறுத்த வரைக்கும் இப்ப ஸ்மால் ஃபேமிலி அதாவது மூணு பேர் இருந்தா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் அவன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்க மீடியம் சைஸ் ஃபேமிலி அதாவது நாலில் இருந்து ஆறு பேர் வரைக்கும் இருந்தா தேர்ட்டி டு ஃபார்ட்டி லிட்டர் அவன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் பிக் ஃபேமிலி அதாவது ஏழிலிருந்து பத்து பேர் வரைக்கும் இருந்தால் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லிட்டர் அவன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஓடிஜி அவன் கிடைக்கும் இது ப்ராண்ட் சைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மைக்ரோவேவ் அவனில் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும் முதல்ல சோலோ மைக்ரோவேவ் அவன் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கலாம் சோலோ மைக்ரோவேவ் அவன் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் அடுத்தது கிரில் மைக்ரோவேவ் அவன் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்கும் அடுத்தது கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் இது ப்ராண்ட் அண்ட் சைஸ் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃபர் ஆகும் சுருக்கமாக சொல்லணுன்னு நீங்கள் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுவீங்க அடிக்கடி ரீஹீட் பண்ண மாட்டிங்கனாலோ ரெகுலர் குக்கிங்கை கேஸ் ஸ்டவ்லயே பண்ணுவீங்கனாலோ நீங்கள் தாராளமாக ஓடிஜி வாங்கிக்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் அடிக்கடி ஃபுட்டை குவிக்காக ரீஹீட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ மற்ற ரெகுலர் குக்கிங் கூட அவனில் தான் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் மைக்ரோவேவ் அவன் வாங்கிக்கலாம் ஸோ இது தாங்க மைக்ரோவேவ் அவனுக்கும் ஓடிஜி அவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு மைக்ரோவேவ் அவன் பற்றியும் ஓடிஜி அவன் பற்றியும் தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலர்ஸ் கட்லரி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க